Hi, welcome to another CE Awareness video. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக போத்தல்களில் பானங்களை அருந்தும் பழக்கம் இருந்து வருகிறது. ஆரம்ப காலத்தில் கிளாஸ் பாட்டில்ஸ், ஸ்டீல் பாட்டில்ஸ், அலுமினியம் கேன் போன்றவை இதற்காக பயன்பட்டன. 1977 பின் அறிமுகப்படுத்தப்பட்ட பெட் பாட்டில்ஸ் மூலம் போத்தல்களில் பானங்கள் அருந்தும் பழக்கம் பரவலாகியது. இன்று மில்லியன் கணக்கான பெட் பாட்டில்ஸ் தினமும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை தவிர பல தேவைகளுக்கும், உதாரணமாக கண்டெய்னர்ஸாகவும் பெட் பாட்டில்ஸ் பயன்படுத்தப்படும். இவற்றில் அதிகமானவை ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக், அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்காக பயன்பாட்டின் பின் சூழலுக்கு விட்டறியப்படுகின்றன. இவற்றின் மூலம் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஆனது அதிகமாகிறது. இவை பூமியின் மேற்பரப்பில் பல 500 வருடங்களுக்கு மேலாக பிரிகடையாமல் காணப்பட்டு பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகின்றது. இவற்றை எரிப்பதால் வெளிவிடப்படும் நச்சு வாயுக்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் விலங்குகள் மனிதன் உட்பட அனைவருக்கும் பாதிப்பாக அமைகின்றது. இவற்றின் பாவனையை தவிர்ப்பதன் மூலம், முறையான மீள்சுழற்சியின் மூலமும் இவற்றை தவிர்க்கலாம். நாம் பயன்படுத்திய அனைத்து பெட் பாட்டில்ஸும் முறையாக மீள்சுழற்சி கூண்டுகளில் இடுதல் அவசியம். இவை மீள்சுழற்சி மையங்களில் வகைப்படுத்தப்படும், பின்னர் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படும். வெட்டிய சிறு துண்டுகள் கழுவப்பட்டு அழுக்குகள் அகற்றப்படும். இவை வெப்பமாக்கப்பட்டு கரைக்கப்பட்டு இக்கரைசலானது நார் மற்றும் நூல்கள் உற்பத்தி செய்ய இந்நூல் மற்றும் நார்கள் மூலம் பல வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உதாரணமாக ப்ரஷ், ஷூ, டிஷர்ட் என்பவற்றை குறிப்பிடலாம். எனவே நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பெட் பாட்டில்களை முறையாக மீள்சுழற்சி செய்து சூழலை பாதுகாப்போம். இது ஒரு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் செய்தி.